சாதி ஒழிப்பு அதன் பெயரால் நிகழ்கிற படுகொலைகள் இவைகளை குறித்து தொடர்ச்சியாக நீண்ட காலமாக நாம் விவாதிக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம், களமாடி வருகிறோம். இந்த நிகழ்வை பற்றி பேசுகிற போது கூட ஒரு கருத்தை சொன்னார்கள், சில மாதங்களுக்கு பிறகு இப்படி ஒரு அறிக்கை வர வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். சாதி ஒழிப்பு இயக்கத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை வருவதும் அதை வெளியிடுவதும் அந்த வெளியீட்டு நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பதும் கூட சாதி ஒழிப்பு போராட்ட களத்தினுடைய ஒரு அங்கம்தான். இது இன்று நேற்றோடு முடிவடையக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல, நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வரலாற்று போராட்டம். இந்த போராட்டத்தை இன்றைக்கு நம்முடைய இளைய தலைமுறை, நம்முடைய சகோதரர், நம்முடைய நம்பிக்கைக்கு நட்சத்திரமாக நடந்து கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையிலேயே இந்த வரலாற்று போர் முடிவடைய வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். அதற்கான திறமையும் ஆற்றலும் மிக்க ஒரு தலைவராக, இளம் தலைவராக, தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கையாக அவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வளர்ச்சி என்பது நம்முடைய சமூக மாற்றத்திற்கான ஒரு வளர்ச்சி என்றுதான் எங்களை போன்றவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவரிடம் நெருக்கமாக இல்லாவிட்டாலும் தூரத்திலிருந்து அவருடைய ஒவ்வொரு பார்வையையும் செயலையும் நாங்கள் மதிப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஏராளமான இன்றைக்கு இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சாதி ஒழிப்புக்கு இந்த இளைஞர்களை தயார் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. சாதி ஒழிப்பு என்பது ஆட்சிகள் வரும் போகும், ஆனால் ஆட்சி அதிகாரம் என்பது, ஆட்சியினுடைய நிர்வாக கட்டமைப்பு என்பதும் நிரந்தரமாக எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நிர்வாக கட்டமைப்பில் காலங்காலமாக ஊறி போயிருக்கின்ற அந்த சாதியை அவ்வளவு எளிதில் துடைத்தெறிந்துவிட முடியாது. ஆட்சி சாதி ஒழிப்புக்கு, தீண்டாமை ஒழிப்புக்கு எத்தனை கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து சட்டங்களை காகிதத்தில் வைத்தாலும் கூட அந்த சட்டங்களை அமுல்படுத்த வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய கடமை இந்த நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்களுக்கு, காவல்துறைகளுக்கு, அதிகார வர்க்கத்திற்கு இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் விட இளைஞர்கள் மத்தியிலே ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தை இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு பெருந்திரளாக கூடியிருக்கின்ற ஒரு சமூகம், அந்த சமூகத்திலே சில தனி மனிதர்கள் தங்களுக்கு ஜாதி வேண்டாம், ஜாதி வெறி வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட அவர்கள் வாழ்ந்திருக்கிற அந்த சமூகம் அவர்களை அந்த ஜாதிய கட்டப்பிலிருந்து விடுவிப்பதற்கு மறுத்து கொண்டிருக்கிறது. தனி மனிதராக ஒருவன் ஜாதி மறுப்பாளனாக, ஜாதி தகராறு வேண்டாம் என்று நினைப்பவனாக இருந்தாலும் கூட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூக பகுதி அவனை ஜாதி வெறியை நோக்கி உந்தி தள்ளுகிற ஒரு சக்தியாக இன்றைக்கு சமூகத்தினுடைய உருவாக்கம் என்பது இன்றைக்கு மாறிப்போயிருக்கிற நிலையில்தான் இப்படிப்பட்ட சாதிய வன்கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு ஜனநாயக சக்திகள் சாதி எதிர்ப்பு களத்திற்காக முன்வைந்து தங்களை முதற் கடமையாக ஏற்றுக்கொண்டு ஒப்படைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. பல்வேறு பெயர்களில் மனித உரிமை இயக்கம், பெரியார் இயக்கம், அம்பேத்கர் இயக்கம் என்று பல்வேறு பெயர்களிலே அந்த இயக்கங்கள் இருந்தாலும் கூட நான் என்னை பொறுத்தவரை இப்பொழுது என்ன கருதுகிறேன் என்று சொன்னால், நாம் விரும்பியோ விரும்பாமலோ நம் மீது ஒரு சாதி அடையாளம் திணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஜாதி எதிர்ப்பு களத்திலே நின்று கொண்டிருக்கிற அனைவருமே நம் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆதிக்க ஜாதி, சுரண்டல் ஜாதி என்ற அடையாளத்தை பயன்படுத்தி சுயஜாதிக்காரர்களை எதிர்ப்பதற்கு ஒரு கருவியாக நாம் சார்ந்திருக்கிற அந்த ஜாதியை மாற்றி சுயஜாதி மறுப்பாளர்களாக சாதி எதிர்ப்பாளர்கள் தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு வீதிக்கு வந்து போராடி ஒட்டுமொத்தமான சாதிய சமூக திரளில் வெறி வெறிக்கு ஒரு பிளவை ஏற்படுத்தி அவர்களை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கத்தை தொடங்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் துவங்கினால் நாம் ஒரு பொது உடைமைக்காரராக இருந்து பேசலாம், சாதி மறுப்பாளராக இருந்து பேசலாம், பல்வேறு தளங்களில் இருந்து பேசினாலும் கூட தன்னுடைய சுயஜாதியை எதிர்த்து பேசுகின்ற அடையாளத்தோடு வருகிற போது அதற்கான வீச்சு தாக்கம் என்பது வேறாக இருக்கிறது.
பல நேரங்களில் சாதி எதிர்ப்பாளராக இருக்கின்றவர்கள் சொந்த ஜாதிக்காரர்கள் நடத்துகிற அந்த சாதிக்க விடுதுமையை பார்த்து இதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று ஒதுங்கி கொண்டு போவதை விட நானும் உன்னுடைய ஜாதிக்காரன் தான், எத்தனை காரம் நீ இப்படிப்பட்ட சுரண்டலை அடக்குமுறையை செய்து கொண்டிருக்கப் போகிறாய் என்று சட்டையை பிடித்து கேள்வி கேட்கின்ற ஒரு இயக்கமாக அந்த சுயஜாதி மறுப்பு இயக்கம் என்பது இந்த நாட்டில் ஆதிக்க ஜாதியிடம் ஒடுக்கப்பட்ட ஜாதியிடம் உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு களத்தை நோக்கி நான் பயணிக்க வேண்டும். அதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் என்ற கருத்தை நான் இந்த மேடையிலே முன்மொழிய விரும்புகிறேன். ஜனநாயக இயக்கங்கள் நிறைய இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன, பேசிக் கொண்டிருக்கின்றன. மக்களிடத்திலே இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும். பண்பாட்டு தளத்திலே நடத்தி கொண்டிருக்க வேண்டும். எங்களை போன்ற இயக்கங்கள் வெளியிலிருந்து இப்படி ஒரு போராட்ட குரலை ஒடுக்குமுறையை எதிர்த்து ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், களவாய்வுகள் எவைகள் நிகழ்த்தி கொண்டிருந்தாலும் கூட இன்றைய அரசியல் சூழலில் மைய அரசியல் என்பது அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்முடைய சகோதரர் திருமா அவர்கள் அந்த மைய அரசியலில் ஒரு மையமான புள்ளியாக இருப்பது, அந்த இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார் என்பதும் கூட இந்த போராட்டத்திற்கு ஒரு வலிமை சேர்க்கின்ற ஒரு சக்தியாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. அந்த மைய அரசியல் நீரோட்டத்தில் அவரை போன்றவர்கள் இல்லை என்று சொன்னால் நம்மை போன்ற இயக்கங்களுடைய குரல்கள் வெகு சாதாரணமாக ஒழிக்க வேண்டிய இடத்தில் ஒழிக்காமலே போயிருக்கும். சட்டமன்றத்தில் இன்றைக்கு அந்த குரல் கேட்க முடிகிறது, நாடாளுமன்றத்திலே அந்த குரலை கேட்க முடிகிறது, அனைத்து கட்சி கூட்டத்திலே அந்த குரலை கேட்க முடிகிறது. இவைகள் எல்லாவற்றிலும் இந்த குரலை ஒழிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மைய அரசியல், தேர்தல் அரசியல் என்பதை அதிகார அரசியலுக்காக மட்டும் இல்லாமல் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கும் மைய அரசியலுக்கும் பங்கெடுத்து செல்வது என்பது சமூகத்தில் இருக்கின்ற இந்த சாதி ஒடுக்குமுறையை ஒழிப்பதற்கான ஒரு கருவியாக இந்த அரசியல் களத்தை நாங்கள் மாற்றி காட்டியிருக்கிறோம் என்று இன்றைக்கு அவர்கள் மைய அரசியல் நீரோட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டிருப்பது என்பது கூட சாதி எதிர்ப்பு களத்தில் ஒரு வலிமையான ஒரு ஆயுதமாகத்தான் எங்களை போன்ற தேர்தல் அரசியலில் ஒதுங்கி நிற்கின்றவர்கள் அதை பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதிகாரத்திற்காக அரசியலில் போய் அரசியலை பிடித்து அந்த அதிகார அரசியலின் வழியாக தங்களை நிலைப்படுத்தி கொண்டு தங்களை வலைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் என்பது வேறு. ஆனால் ஒரு சமூக விடுதலைக்காக, ஜாதி ஒழிப்புக்காக அரசியலை பயன்படுத்தி மைய அரசியலுக்குள் நுழைந்து அந்த மைய அரசியலை ஜாதி எதிர்ப்பு களத்தை நோக்கி திருப்பி விடுவது என்பது வேறு. இரண்டாவது பார்வை என்பது இன்றைக்கு அரசியலிலே தேவைப்படுகிற ஒரு பார்வையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்கள் செய்து கொண்டிருப்பது என்பது ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்தினுடைய ஒரு பாதுகாப்பு என்று தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. அந்த பார்வையிலே இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய உரையாடலை சமூகத்திலே இன்றைக்கு நிகழ்த்த வேண்டியிருக்கிறோம். சாதி எதிர்ப்புக்கான தொடர் பயணத்தை நாம் தொடர்ச்சியாக நிகழ்த்த வேண்டிய இருக்கிறோம். சட்டங்கள் என்பவைகள் இருந்தாலும் கூட அந்த சட்டங்கள் சரியாக சமூகத்தில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இன்றைக்கு மனித உரிமை அமைப்புகளாக இருந்தாலும், பெண்கள் விடுதலை அமைப்புகளாக இருந்தாலும், பன்னாட்டு நிறுவனத்தை எதிர்க்கின்ற அமைப்புகளாக இருந்தாலும், பொது உடைமை பேசுகிற அமைப்புகளாக இருந்தாலும், பகுத்தறிவு பேசுகிற அமைப்புகளாக இருந்தாலும், எந்த அமைப்புகளாக இருந்தாலும், இந்த இலக்கிற்கு மிகப்பெரிய தடையாக வந்து நிற்பது என்பது இந்த சாதிய கட்டமைப்பு என்பதை உணர்ந்து ஒவ்வொரு இயக்கங்களும் இந்த சாதி எதிர்ப்பை தங்களுடைய இயக்கத்தினுடைய ஒரு செயல்திட்டமாக, முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு செயல்திட்டமாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்முடைய சமூகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டால்தான் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள், நம்முடைய சகோதரர் திருமா போன்ற ஒரு தலைவர்கள் நமக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த தலைமையை எல்லாம் நாம் வலிமைப்படுத்தி சாதி ஒதுப்பு களத்தை கூர்மைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வை நாம் பயன்படுத்துவோம். பண்பாட்டு தளத்திலும், அரசியல் தளத்திலும், தேர்தல் தளத்திலும், அறிவு தளத்திலும், இன்னும் சொல்ல போனால் கலைத்துறையில் இன்றைக்கு மகத்தான சாதனைகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. கலைத்துறையிலே நம்முடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிற இளைஞர்களுடைய படைப்புகள் நாட்டின் சாதிய ஒடுக்குமுறையை மக்களுடைய உள்ளத்திலே கொண்டு செல்லுகின்றதில் மகத்தான வெற்றியை பெற்று இன்றைக்கு கொண்டாடி தீர்கின்ற அளவிற்கு அற்புதமான கலைஞர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள், இலக்கியவாதிகள் வந்திருக்கிறார்கள்,
எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள், கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே கலைத்துறை இலக்கியத்துறையையும் இன்றைக்கு நாம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தியும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய சாதி எதிர்ப்பு களத்தில் முன்னணி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக முன்னெடுத்து செல்வதில் தொடர்ச்சியான போராட்டங்களை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருப்போம் என்ற கருத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.